இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிர் குழம்பு வெள்ளை பொங்கலுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா தட்டைப்பயிர் அரை கப் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சு எடுத்துக்குங்க இந்த கறி வடவம் வந்து நான் ஒரு வடவும் வந்து நம்மளுக்கு போதும் நான் ரெண்டாக வச்சுருக்கேன் அடுத்தது வந்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தக்காளி ஒன்று அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிகை இதோட கொத்தமல்லி கருவுப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த தட்டைப்பயிரை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா இப்படி செவந்து வந்ததுக்கப்புறம் குக்கரில் போட்டிருக்கோம் குக்கரில் போட்டு அது தண்ணி முழு அளவுக்கு விட்டு அதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு டூ அஞ்சு விசில் விட்டு நான் இப்படி வேக வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு அந்த கறிவடவம் கறிவடவம் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வெந்தியம் கடுகு போட்டு தாளிச்சுக்குங்க இப்போ வந்து அந்த கறிவடவம் போட்டால் நல்லா வாசனை நல்லா பொறிஞ்சி வரும்போதே வரும் இப்போ அதிலே வந்து கடுகு கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் அதுவிலே இருக்குது அதோடு நான் இப்போ சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வானதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வாட்டியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வாட்டினதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அதில் வச்சிருக்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்போ அந்த சின்ன வெங்காயம் வந்து அதில் வெந்து வரணும் இதுக்கிடலாம் நீங்கள் புளியை கரைச்சிக்கலாம் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இப்போ இதில் வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இதில் நம்ம புளித்தண்ணியாக இப்போ விட்டுக்கலாம் புளித்தண்ணியை விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அந்த வேச்சு வச்சுருக்க தட்டைப்பயிரை இதில் நம்ம அந்த அந்த தண்ணியோடு ஊற்றுங்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ அந்த தண்ணியை அதில் விட்டு நம்ம தட்டைப்பயிறை ஃபுல்லாக ஊற்றிருக்கோம் இப்போ அது இல்லாமல் கடலை மவுச பாருங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கரைச்சி இதில் விட்டுவிட்டால் அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி கொடுக்கும் கெட்டி கொடுத்தோன்னே இதில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி இப்போ போட்டுட்டு அடுத்தது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ வந்து சாம்பார் பொடி போட்ட முன்னையே கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த தட்டப்பயர் குழம்பு வந்து வெள்ளை பொங்கலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி